ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண்ஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு சிம்பிளான எரா வறுவல். இது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நல்ல ப்ரான் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அது வந்து சின்னதா இருந்தாலும் சரி, இல்லை பெருசா இருந்தாலும் சரி, நல்லதா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளீன் பண்ணி டிவைன் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம். முதல்ல அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமா லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா கருவேப்பில கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி, இதுல கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் சொல்றேன், எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் தனியா எடுத்து ஊற வச்சுருங்க அப்படியே. ஸோ இந்த மசாலா எல்லாம் ப்ரான்ல நல்லா ஏறிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் விட்டுக்குங்க, நிறைய எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை அதில் சேர்த்துக்கலாம். அப்படியே இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ஸ்லோ ஃபயரில் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க, குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி அப்படி கொஞ்சம் ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே ஒரு பொன்னிறமாக வறுத்து வரும். அதுக்குள்ளார ப்ரானும் அதில் நல்லா கரெக்டாக குக் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஓவராக குக் பண்ணிடாதீங்க. அந்த ப்ரானோட டெக்ஸ்சர் என்ன ஆயிரும்னா ரொம்ப ஹார்டாயிரும், ரப்பரி கன்சிஸ்டன்சி வந்துடும். சாஃப்டாக எடுக்கணும்னா ஒரு 10 நிமிஷம், 10-12 நிமிஷம், நீங்கள் சைஸ் ஆஃப் த ப்ரான் வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ப்ரான் சாஃப்டாக வரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான லெமன் ஜூஸோ இல்லை வந்து உப்போ எது கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய்லாம் வெளியில் வந்துடும். வந்துட்டு ப்ரான் குக் ஆகி பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அப்பிடைசிங்காக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஒரு அப்பிடைசர் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே பிடிக்கும். காரம் மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொடுக்கலாம். This goes well with ஒரு ஒயிட் ரைஸ் கூட நல்லாயிருக்கும், இல்லை ஒரு சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ரசம் சாதம் வச்சு இந்த ப்ரான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி எனக்கு எழுதுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.